நெல்லை மாவட்டம் முக்குடல் பேரூராட்சி அலுவலகத்தில் பழைய பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் வைத்திருக்கும் குடோனில் திடீரென தீப்பிடித்தது. இதுகுறித்து தகவல் இருந்த சேரன் மகாதேவி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்திற்கு முக்குடல் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத்தலைவர் லட்சுமணன், பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றிய துணைத்தலைவர் மாரி வண்ணமுத்து ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாகவும் இதனால் சுமார் 35 லட்சம் மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் மற்றும் எழுது பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமானது என்று கூறப்படுகிறது.